அந்த புனிதமான நாள் என்னவென்றால், எங்களுடைய ஆண்டவர் மரித்த இன்றைய நாள் பெரிய வெள்ளியாக கருதப்படுகின்றது. இந்த பெரிய வெள்ளி தினத்தில் மிகவும் சிறப்பான முறையில் பல இடங்களில் இந்த பெரிய சிலுவைப்பாதை நடைபெற்று கொண்டிருப்பதை எம்மால் அவதானிக்க முடிகின்றது. பல இடங்களில் ஆண்டவரின் பாடுகள் எவ்வாறு நிகழ்ந்தது என்பதனை அவர்கள் மையப்படுத்தி இந்த சிலுவை பாதையை நடத்தி இருக்கின்றார்கள். அதே நேரம் இன்று காலையில் என்னால் சில இடங்கள் பார்வையிடப்பட்ட பொழுது, மட்டக்கிளப்பு டச் பார் புனித இன்னாசியார் ஆலய பங்கு மக்களாலும் குருவாலும் மேற்கொள்ளப்பட்ட சிலுவை பாதை என் கண்களுக்குள் வட்டமிட்டு கொண்டிருந்தன. அதனை வட்டமிட்ட நான் மீண்டும் நாவக்குடா சின்னலூர்து அன்னை ஆலயத்தில் சில படங்கள் பிடிப்பதற்காக சென்று கொண்டிருந்தேன். அங்கும் சிறப்பான முறையில் என்னை கவர்ந்ததாக அந்த சிலுவை பாதை இடம்பெற்று கொண்டிருந்தது. அதைத் தொடர்ந்து காலையில் என்னால் புனித செபஸ்டியார் ஆலய பங்கு மக்களும் குருவானவரும் இணைந்து செய்து கொண்ட சிலுவை பாதையை என்னால் அவதானிக்க முடிந்தது. எனவே ஆண்டவரின் பாடுகளை அவர்கள் நினைவு கூர்ந்து அதன் மூலம் மனமாற்றமடைந்து அவர்கள் வாழ வேண்டும் என்பதற்காக இன்றைய காலை பொழுதில் இந்த சிலுவை பாதை தியானத்தை நடத்தியிருக்கின்றார்கள். மிகவும் சிறப்பானதாக அமைந்திருந்தது. எனவே என்னால் பிடிக்கப்பட்ட வீடியோக்களை உங்கள் முன் சமர்ப்பிக்கின்றேன். எனவே இந்த சிலுவை பாதையில் நாமும் பக்தியுடன் கலந்து கொண்டு இந்த ஆண்டவரின் முக்கியமான நிகழ்வாக கருதப்படுகின்ற இன்றைய பெரிய வெள்ளிக்கிழமையின் மகத்துவத்தை நாம் உணர்ந்து கொள்வோம். எனவே இன்றைய நாள் உலக வாழ் கிறிஸ்தவர்களுக்கு ஒரு முக்கியமான நாளாக இருக்கின்றது. வருடத்தில் வரும் 52 வெள்ளிக்கிழமைகளின் முதன்மை வெள்ளிக்கிழமையாக இந்த பெரிய வெள்ளிக்கிழமை கருதப்படுகின்றது. எனவே இந்த பெரிய வெள்ளிக்கிழமையில் மகத்துவத்தையும் உன்னதத்தையும் அறிந்தவர்களாகவும் தெரிந்தவர்களாகவும் ஆண்டவரோடு சங்கமிக்க நாம் இந்த நிகழ்வை பார்வையிடுவோம். நன்றி. உன்னைத்தான் கேட்கிறேன், மனமாற மாட்டாயா. காடும் வீடும் நிலமும் எனக்கு போதும் என்று சொன்னான். ஆவி உன்னை விட்டு போகும் போது என்ன சொல்வாய்? யாவும் அழிந்து போகும், அழியா ஒன்று உண்டு, உன்னை காக்க வல்ல இயேசு கிறிஸ்துவின் நேசத்தரங்கள். உன்னை காக்க வல்ல இயேசு கிறிஸ்துவின் நேசக்கரங்கள். உன்னைத்தான் கேட்கிறேன், உன்னைத்தான் கேட்கிறேன், மனமாற மாட்டாயா.